ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ப்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இழந்த செல்வாக்கை மீட்க வேண்டும் அப்படின்னா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா அவர்கள் தற்போது விஜயகாந்த் அவர்களை வைத்து ஸ்டாலின் அவர்களிடம் ரொம்பவே சென்டிமெண்டாக பேச வச்சுருக்காங்க இதனால் விரைவிலேயே தமிழக அரசில் அதிரடியாக ஒரு கூட்டணி உருவாக போகுது அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் உள்ளாட்சி தேர்தலுக்கு தமிழக கட்சிகள் தயாராகி வருகின்றன திமுகவும் அதிமுகவின் கூட்டணி அமைக்க தயாராகி வரும் நிலைமையில் அதிமுகவை விட்டு பாமக மெல்ல மெல்ல திமுக பக்கம் சாய்ந்து வருவதாக கூறப்படுது அதே போல் தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டுவரவும் திமுக தற்போது காய் நகர்த்தி வருகிறது உட்கட்சி பூசலால் திண்டாடி வரும் அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் பெரும் பின்னடைவை சந்திக்கலாம் கூறப்படுது சசிகலாவை சமாளிப்பது இரட்டை தலைமை மோதல் திமுகவின் குடைச்சலை சமாளிக்கவே அதிமுகவுக்கு பெரும் வேலையாய் இருக்குது சமீபத்தில் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்திற்கு சென்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தாங்க அப்போதே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கி விட்டுச்சு அடுத்த கட்டமாக முதல்வர் மு க ஸ்டாலினை தேமுதிக தலைவர்கள் நேரில் சந்தித்து பேச இருக்காங்க இதற்காக மு ஸ்டாலினிடம் நேரம் கேட்டு இருக்காங்க ஆனால் ஸ்டாலின் இன்னும் நேரம் ஒதுக்கவில்லை உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம் என அவங்க நினைக்கிறாங்களாம் தேமுதிகவின் வருகையால் திமுகவிற்கே லாபமே தமிழகம் முழுவதும் பரவலான வாக்கு வங்கியை தேமுதிக வைத்திருக்குது கடந்த சில தேர்தல்களில் வாக்கு வங்கி தே தோய்ந்திருந்தாலும் ஆளுங்கட்சியான கட்சியான திமுகவுடன் சேரும்போது கண்டிப்பாக தேமுதிக பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க அடுத்த கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் ஒன்பது மாவட்டங்களில் ஏழு வட மாவட்டங்களாக இருக்குது இது தேமுதிகவுக்கு சாதகமான ஒன்றா பார்க்கப்படுது ஏனெனில் பாமகவுக்கு இணையான வாக்கு வங்கி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வாக்கு வங்கிகளை தேமுதிக வைத்திருக்கு அது திமுகவுடன் இணையும் போது வெற்றி வாக்குகளாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பாக விரைவில் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டி தேமுதிக விரைவில் ஆலோசனை நடத்த போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதேவேளை பாமகவுடன் திமுக கூட்டணி அமைத்தால் தேமுதிக நிலை என்ன இருக்கும் அப்படின்னு தற்போது கேள்விக்குறியாக இருக்கு ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா தேமுதிகவின் பொருளாளரான பிரேமலதா அவர்கள் தற்போது விஜயகாந்த் அவர்களை வைத்து தொடர்ந்து ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க காரணம் ஆரம்பத்திலிருந்தே விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காங்க அதனால தான் உடல்நலம் விசாரிக்க இவங்க வீட்டுக்கே சென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது விஜயகாந்த் அவர்களை வைத்து சென்டிமெண்ட்டாக பேசி நாம இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து இன்னும் இரண்டு வருடங்களில் நடக்க இருக்கும் எம்பி தேர்தலையும் கண்டிப்பாக கூட்டணி தொடரும் இதன் மூலமாக தற்போது வலுவான ஆளும் கட்சியை இருக்கக்கூடிய திமுகவோடு கூட்டணி வைப்பதன் மூலமாக இழந்த செல்வாக்கை மீண்டும் தமிழகத்தில் தேமுதிக மீட்டு விடலாம் அப்படின்னு அவங்க கனவு கண்டு கொண்டிருக்காங்க இதுதான் தமிழகத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி